தேட் வாஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன்லேருந்து தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து மசால் வடை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவிங் இருந்துச்சு. ஸோ அதனால் அதுக்கான பருப்பெல்லாம் ஊற வச்சு ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து தனுஷும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருந்தான். ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ அதனால் மசால் வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குறை குறைன்னு வந்து பருப்பு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மசால் வடையை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு அம்மா பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிடிக்கும். எதனால் அப்படின்னா அவங்க வந்து வடை பருப்பு யூஸ் பண்ணுவாங்க பச்சைக்கடலை பருப்புக்கு பதிலாக. பட் இது வந்து நமக்கு சென்னையில் அது கிடைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, லைக் அம்மா வந்து சுட சுட கிச்சன்லேயே உட்காந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்த ஞாபகம்லாம் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து ப்ளஸ் வந்து நம்ம இங்கே மிக்சியில் வந்து ஆட்டி சுடுறதுக்கும் அவங்க வந்து ஆட்டுக்கல்லில் வந்து ஆட்டுவாங்க. சில விஷயங்கள்லாம் அவங்க ஆட்டுக்கல்லில் ஆட்டி செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்க்கடலை சட்னி அதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து கொள்ளு சட்னி ஆட்டுவாங்க, அதில் கொள்ளு குழம்பெல்லாம் வந்து அதில் தான் ஆட்டி செய்வாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன தான் இருந்தாலும் பழைய மெத்தடில் ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஃபுட்ஸுக்கெல்லாம் டேஸ்ட்டு தனி தான். நம்ம எவ்வளோ தான் மாடர்னான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருந்தாலும், மிக்சி, கிரைண்டர், புல்லட் மிக்சி அந்த மாதிரி எவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாலும் அதை அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். ஆனாலும் நமக்கு வந்து இதுக்காக நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக மாறிட்டே தான் வரோம். பட் அந்த டேஸ்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடிகிறது கிடையாது. சரி, அப்படியே பேசிட்டு மசால் வடைக்க தேவையான வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு சுட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். எனக்கும் அவருக்கும் வந்து மசால் வடை அவ்வளோ பிடிக்கும். பட் தனுஷ்க்கு வந்து அது சுத்தமாக பிடிக்காது. தனுஷ்க்கு பிடிச்சது உளுந்த வடை தான். பட் என்ன, எப்போவுமே அவனுக்கு பிடிச்சதையே நம்ம சாப்பிட்றோம். இன்றைக்கி நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சிடலாம், அவன் சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் இதை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி தான் ஆக்சுவலாக இது வந்து நான் காலையில் 11 மணிக்கே ஊற வச்சிட்டேன். எனக்கு என்னென்னா காலையில் வெஜிடபிள் பிரியாணி பண்ணி அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் போட்டுட்டு பார்த்தா கொஞ்சமாக தான் பண்ணியிருந்திருக்கேன் போல இருக்குது. ஸோ அது பத்தலை, அதனால லஞ்சு கூட தொட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 11 மணி இருக்கும் அந்த டைமில் ஊற வச்சேன். ஆனால் வந்து டயர்டாக இருந்துச்சு. டயர்டாக இருந்ததை விட சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இந்த வடையை பொறுத்த வரைக்கும் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே பருப்பு உரிச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து எண்ணெய் நிறையா குடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 12.5 வாக்கிலேயே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஜஸ்ட் தண்ணி தெளிச்ச மீனிக்கே விட்டுட்டேன். ஏன்னா நீங்கள் தண்ணியில் உரிட்டே இருந்தால் தான் வந்து சாகி ஆகும். ஏன்னா இது போன வாட்டி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, விநாயகர் சதுர்த்திக்கு வந்து தான் இதை ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நிறையா குடிச்சிருச்சு. ஒரு 2 வடைக்கு மேலே சாப்பிடவே முடியல, எடுத்து தான் போடுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த வாட்டி அதில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஒரு பேட்ச் வேகிறதுக்கு எப்படியும் வந்து 4 to 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் சைடில் வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் கிச்சனில் இருந்ததெல்லாம் அப்படியே கையோடு முடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படி முடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கிச்சனும் க்ளீனாக இருக்கும், நமக்கு தேவையான வேலையும் நடக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரை ஐட்டம்னு பண்ணோன்னு வைங்களேன், இது அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை ஏதாவது பண்ணோன்னா வீட்டில் இருக்க எல்லா கையும் கிச்சனுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கோம், எதடா எடுக்கலாம் எதடா எடுக்கலான்னு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து போட்ட உடனே அவங்களுக்கு போட்டு அனுப்பிட்டு லாஸ்ட் பேட்ச் வேகிறப்பே சைடில் வந்து நான் டீயும் வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நம்ம ரிலாக்ஸிங்காக டீ குடிச்சிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டியும் நம்ம சாப்பிட்டுட்டு திரும்ப எழுந்திரிச்சு வந்து டீ வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் சைட்லேயே வச்சுட்டு டீயோடு வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். எனக்கு வந்து இந்த மசால் வடையோட கொஞ்சம் சர்க்கரை தொட்டு சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்கும். ஸோ யாருக்கு வந்து அந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கெல்லாம் சில வியர்டு காம்பினேஷன்ஸ் இருக்குது. கொள்ளு வேக வச்சோன்னா கொள்ளில் சர்க்கரை போட்டு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் இந்த மசால் வடையில் வந்து சர்க்கரை தொட்டு திங்கிறது, அதெல்லாம் என்னன்னே தெரியல. எனக்கு அந்த அவ்வளோ டேஸ்ட் அந்த டேஸ்ட்லாம் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெயெல்லாம் வடித்து வச்சுட்டு ஸோ ஒரு 6 மணி இருக்கும். சாமிக்கெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருந்தனால அதுக்கெல்லாம் வந்து சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அலங்காரம் பண்ணி விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். எனக்கு வந்து இந்த விளக்கு ஏற்றுறப்போ ஒரு ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா திரி போட்டுட்டு தான் எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த கரெக்ட் ப்ரொசீஜரே வந்து தெரியல. ஸோ யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு சாமந்தி பூ தான் அன்றைக்கி கிடைச்சது. ஸோ சாமந்தி பூலாம் வச்சு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி சாயந்தர நேரங்களில் விளக்கேற்றி இந்த மாதிரி பத்தி வச்சு சாமி கும்பிட்றது வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும். யார் யாருக்கு அப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து அந்த மாதிரி இருக்கப்போ லைக் அவ்வளோ ஒரு ப்ளீஸிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு உருளியும் டெக்கரேட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எசென்ஷியல் ஆயில் ஊற்றி வீடே ஃபுல்லாக வாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் வந்து லைக் கொஞ்ச நேரம் வந்து கந்த சஷ்டி கவசமும் போட்டு விட்ருந்தேன். ஸோ அவ்வளோ ஒரு சாந்தமாக இருந்தது. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரானேன். கிச்சனுக்குள்ளே என்ட்ரானப்போ ஏற்கனவே வடை இருந்துச்சு. ஸோ எண்ணெய் வடித்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆற வைக்கிறதுக்காக ஊற்றி வச்சுட்டேன். எல்லாருக்கும் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக சரி லைட்டாக நம்ம வந்து கஞ்சி மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அரிசியை களைஞ்சு கஞ்சி வைக்கிறதுக்கு வந்து எடுத்துட்டேன். கூடவே வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் துவையல் கெட்டி ஆட்டணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வடையும் தேங்காய் துவையலுமே போதும் இந்த கஞ்சியை தொட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் துவையலுக்கு வந்து தேங்காய் கொஞ்சமாக பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை உப்பு பூண்டு இருந்துச்சுன்னா ஒரு பல் பூண்டு போடலாம். எங்கிட்ட அன்றைக்கி பூண்டு இல்லையா? ஸோ அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வாரம் ஒரு வாட்டியாவது கஞ்சி வச்சுடுவோம். அது என்னவோ தெரில எல்லாருக்குமே கஞ்சி பிடிக்குது. ஸோ கஞ்சிக்கான ப்ரிப்பரேஷனும் சைடில் வேகிறதுக்குள்ளே நான் சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அரைக்கிறப்போ வந்து உங்களுக்கு மிக்சி ஸ்டக் ஆச்சுன்னா லைட்டாக மட்டும் தண்ணி தெளிங்க, நிறையா தண்ணி விட்டு ஆட்ட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக இருந்துச்சுனாலே அது ஒரு டேஸ்ட்டு. இதை வந்து தாளிக்கணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது. ஸோ அப்படியே நம்ம தொட்டுக்கலாம். ஏன் இப்படி கெட்டியாக வைக்கிறோன்னா உங்களுக்கு கஞ்சியும் தண்ணியாட்டிருக்கா, ஸோ தேங்காய் சட்னியும் தண்ணியாட்டிருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது கெட்டியாக இருந்து தொட்டுக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு கிச்சன்லாம் தொடச்சிட்டு ஜக்கில் தண்ணி பிடிச்சிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து ஈவினிங் இப்படி தான் போச்சு. நான் அந்த ஜன்னல்லாம் சாத்திடுவேன். எங்கள் வீட்டில் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பிளாக் பூனை இருக்குது. ஸோ எங்கள் வீட்டுக்குள்ளே கிச்சனில் வேலை பார்க்குறதே அதுக்கு ஒரு வேலை. ஸோ அதனால் வந்து அதை எப்போவுமே நான் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன் நைட்டு படுக்க போகிறப்போ. அவ்வளோதான், நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்து ஃப்ரிட்ஜை பார்த்தா பால் பாக்கெட் இல்லை. யாரா போகிறதுன்னு சரி நம்மளே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு சரி எப்படியும் பால் வாங்க போகிறோம், காய்கறியும் அப்படியே அந்த கடையிலே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கோயம்பேட்டில் மார்க்கெட்லேருந்து வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. அதனால் எல்லா காயும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டேன். சைடில் டீ காயை காயவே நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை உருவி கழுவி வச்சிட்டோம்னா தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த வீக்கே ஃபுல்லாக சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கூடவே பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, நான் பூண்டு இல்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ பூண்டு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, தேங்காய் இதெல்லாம் வாங்கி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒரு சைடு டீயும் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு அவருக்கு காஃபி, சாரி எனக்கு காஃபி அவருக்கு டீ, ரெண்டு பேருக்கும் ஒரு ஐட்டம் செஞ்சு குடிச்சு முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து வெஜிடபிள்ஸையும் வாஷ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மூணு மணி நேரம் அது காஞ்சி எடுத்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அழுகிடாது. ஈரமாக எடுத்து வச்சிங்கன்னா தான் வந்து அழுகிற மாதிரி போயிடும். ஸோ அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு காயட்டும் அப்படிங்கிறதுக்குள்ளே சைடில் வந்து புதினா கொத்தமல்லி தழை வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து நான் அடியில் ஒரு கொஞ்சமாக வந்து கிளாத்து போட்டு எடுத்து வைக்கிறேங்கிறனால உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் கூட நிற்கிறது இல்லை. ஏன்னா நானும் வந்து பல டைப் ஆஃப் கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜில். ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபீஸிபிளாக எதுவுமே கிடையாது, இந்த பாக்ஸஸ் மாதிரி. ஸோ அதனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக வந்து காலையில் சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னிக்கு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை போட்டுட்டு கூட சீரகம் உப்பு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்காக ஒரு சைடு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி உப்பும் பெப்பரும் போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மயோனிஸ் ஊற்றிக்கலாம். பட் எங்கள் நாங்கள் எல்லாமே ஹெவி வெயிட் சாம்பியன்ஸாக இருக்கனால மயோனிஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் வந்து மயோ இல்லாமல் இந்த க்ரீன் சட்னி வச்சுட்டு ஸ்டஃப் பண்ண வெஜிடபிள்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணி நான் வந்து இது பண்ணி எடுத்துட்டேன். ரோஸ்ட் பண்ணி எடுத்ததில் வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு கூட. அதுக்கப்புறம் அவனுக்கு பிளேட் பண்ணிட்டேன். தனுஷ்க்கு தான் ஃபஸ்ட்டு, பிகாஸ் அவனுக்கு அபாகஸ் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அவனுக்கு பிளேட் பண்ணி அவனை ஃபஸ்ட்டு அனுப்பிட்டேன். ஸோ அனுப்பி முடிச்சதுக்கப்புறமா வந்து வெஜிடபிள்ஸும் நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் போட்டு வச்சேன். எனக்கு என்னவோ தெரில இந்த பாக்ஸில் இருக்க கன்வீனியன்ட் வந்து இந்த பையில் கவரில் இல்லை. ஏன்னா இதில் போட்டால் சுத்தமாகவும் இருக்குது, ஒரு வாரத்துக்கு தாங்குது, நல்லாவே தாங்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷனாகவும் லாங் டைமுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை வாங்கி தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன்.
கூடவே தக்காளி ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த வாரத்துக்கு தேவையான பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சிட்டேன். நான் மறுநாள் வந்து தனுஷ்க்கு வந்து பர்த்டே இருந்தனால சரி அன்னைக்கு வந்து லன்ச் எதுவும் செய்ய வேண்டாம், ஏன்னா நான் மறுநாள் வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போகிறனால நான் முந்தின நாளே உங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் தனுஷ்கிட்ட. ஸோ அதனால் லன்ச் பண்ணாமல் எல்லாம் ரெடி ஆகிட்டு தனுஷையும் டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வெள்ளச்சேரியில் இருக்க வெட்டிங் பிரியாணிக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே ஓகே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனுஷ் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக குல்ஃபி தந்தாங்க, ஸோ அதையும் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரப்போ லைட்டாக மழை தூரிச்சு, அதனால என்ன பண்ணோன்னா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து தனுஷ்க்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இது வரைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை போட்டு வைங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.